ஆசீர்வாதத்தியானம் விசுவாசிகளுக்கான வேத பயிற்சி பாடத்திட்டம் ஆவிக்குரிய போராட்டம் இதை குறித்து நாங்கள் கற்று வருகின்றோம். நாங்கள் நேற்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டியதாகிய பிரதானமான மூன்று வசனத்தினுடைய பகுதிகளை நாங்கள் தியானிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். ஒன்று, யோவானின் புத்தகம் 16:33 ஆண்டவர் தாமே உலகம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகம் என்று சொல்லுகிறார். அந்த உலகத்தினுடைய கிரேக்க பதம் வந்து ஹாஸ்மோஸ். அப்படியானால் தேவனையும் தேவனுடைய ஆவிக்குரிய பிரமாணங்கள், திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் நிராகரித்து சாத்தானுடைய அதிகாரத்துக்கு கீழாக இருக்கிறதாகிய உலகம் ஹாஸ்மோஸ், அதே ஆண்டவர் அங்கே அதைத்தான் இந்த உலகம் என்று சொல்லி சுட்டி காட்டுகிறார். அதே வேளையிலே இவ்விதமாக ஜோவானின் புத்தகம் 12:31 வந்து உலகத்தின் அதிபதி என்று சொல்லும்போது ஹாஸ்மோக்ரேட்டா என்று சொல்லி கிரேக்க பதம் சொல்லுகிறது. கிரேக்க பதம் ஹாஸ்மோக்ரேட்டா, உலகத்தின் அதிபதி. சோ அது சாத்தான். ஆகையால் இந்த சாத்தானுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற இந்த உலகம். அடுத்ததாய் சொன்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜோவான் அங்கே 16:33 உலகத்தை ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தாராமா? அதைத்தான் கொலாசியர் புத்தகத்தில் நாங்கள் போன வாரம் படிக்க கேட்டோம். இன்றைக்கும் மறுபடியும் நான் அதை ஒரு கணம் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். துறைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த வசனம் மிக முக்கியமானது. அதை நாமே வெளியரங்கமான கோலமாக்கி, அப்படியானால் சாத்தானுடைய முழு தந்திரங்கள் அதிகாரங்கள் யாவற்றையும் உலக இனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்காக இயேசு கிறிஸ்து அவ்வளவாய் சிலுவையிலே அவனை கோலமாக்கி அவன் மேல் வெற்றி கொண்டான். பாகியாலே இப்ப இயேசு கிறிஸ்துடைய வெற்றியை முழு உலகமும் அறிந்திருக்கிறது, நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இவ்வளவாக அவர் வெளியரங்கமான கோலமாக்கினாலும் ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட கூடாதபடிக்கு சாத்தானானவன் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆனால் நானும் நீங்களுமோ அதிலிருந்து விடுதலை ஆகிவிட்டோம். அவனுடைய ஆளுகைக்குள்ளே இருந்து, அந்த அவனுடைய எல்லா விதமான இருளின் அதிகாரங்களுக்குள்ளே இருந்தும் நானும் நீங்களும் பொழுது வெளியே வந்து விட்டோம். இப்ப நான் நீங்களும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அப்ப ஆகியால் ரட்சிக்கப்பட்டதாகி நானும் நீங்களும் யாரா இருக்கிறோம்? நாங்கள் அவருடைய சத்துவத்தினாலும் வல்லமையினாலும் பலப்படுத்து, ஆவிக்குரிய பலப்படுத்தப்பட்டு, ஆவிக்குரிய கனியை பெற்று, ஆவிக்குரிய வரங்களை பெற்று, நாங்கள் ரட்சிக்கப்பட்டதாகி வஸ்திரத்தை அணிந்து கொண்டு நாங்கள் இபஹோமி சோமேசாய் இருக்கிறோம். நாங்கள் அப்ப ஆகியால் யுத்த வீரராய் யுத்த களத்திலே நாங்கள் நிக்கிறோம். சோ ஆகியால் இப்ப யுத்த களத்துல நிக்கிறதாகிய நான் நீங்களும் முன்னேறுகிறோம். ஒன்று, தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படிக்காக முன்னேறுகிறோம். நாம் நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சபையாரை பாதுகாக்கும்படிக்காக யுத்த களத்தில் யுத்தம் பண்ணுகிறவர்கள் என்றால் சத்ருவானவன் கொண்டு வருகிறதாகிய சகல உபத்திரங்களிலும் நாங்கள் எந்த விதத்திலும் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு, எங்கள் குடும்பங்கள் சபை பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு உபத்திரத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்று போராடுகிறோம் என்றால் அவர் உலகத்தை ஜெயித்தார், நாங்களும் அவருடைய கூட உலகத்தை ஜெயித்தவர்களாய் நிற்கிறோம். சோ அதே வேளையிலே இவ்விதமாகவே போராடும் போது நாங்கள் மற்றவர்களையும், இருளுக்குள்ளாய் இருக்கிறதாகிய ஜனங்களையும் மீட்டெடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களும் தேவனாலே உண்டாக்கப்படப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இவ்விதமான இந்த அழைப்பு, இப்ப இதை குறித்து நாங்கள் ஒரு கணம் இதனுடைய உலகத்தினுடைய அதிபதி என்று சொல்லி அழைக்கப்படுகிறதாகிய இவன் எவ்விதமாக ஆண்டு கொள்ளுகிறான், எப்படியான எந்த இடங்களில் இவன் ஆண்டு கொள்ளுகிறான் என்று சொல்லி இதை வரப்போற நாட்களில் நாங்கள் தியானிக்க போறோம். முதலாவது இங்கே ஜோஷுவாவுடைய புத்தகத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஜோஷுவா இஸ்ரவேலரை இப்போ பானந்தேழு மூடுகிற தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு போகிறான். யோசுவாவின் புத்தகம் 10:22-23-25 நாங்கள் பார்க்கிறோம். பிரதானமாக யோசுவாவை கர்த்தர் அழைத்து, இதோ நான் வாக்குத்தத்தம் பண்ணின பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை இவர்கள் சுதந்திரிக்கும்படிக்காக இவர்களை கூட்டிக் கொண்டு போய் நீ சுதந்திரித்து அதை நீ அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க விடும். உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டாயிட்டு. அதே போல ஒரு பொறுப்பு தான் எங்களுக்கு. இப்ப நானும் நீங்களும் கூட இந்த பூமியிலுமாக வரப்போற பரலோக ராஜ்யத்துக்காக, கானானுக்காக, பரலோகத்துக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்ப நாங்கள் ஆயத்தமாகி அதற்காக நாங்கள் பிரயாணமாய் போய் கொண்டிருக்கின்றோம். சோ யோசுவாவுடைய நாட்கள்ல அவன் ஜனங்களோட போகும்போது அங்கே ஐந்து ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாக வந்தார்கள், இஸ்ரேலுக்கு விரோதமாய் வந்தார்கள். அவர்களை அவன் என்ன செய்கிறான்? அவன் தாமே அவர்களை தள்ளி அவருடைய கழுத்தின் மேலே, கழுத்து என்று சொல்லப்படும் போது தலை அதிகாரம், சோ அதன் மேலே அவருடைய கால்களை வைத்து 25 வசனம் சொல்லுகிறது, யோசுவா அங்கே நின்றவர்களை பார்த்து, யுத்த புருஷர்களை பார்த்து அவன் சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் பலத்து திடமனமாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். இந்த வசனம் இப்படியே தான் கர்த்தர் செய்வார். அப்ப ஆகையாலே இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். இவ்விதமாகவே நமக்குள் இருக்கிறதாகிய கர்த்தர் ரோமரின் புத்தகத்தை 16:20 சொல்லப்பட்டது போல சாத்தானை எங்கள் காலின் கீழே போட்டு அவர் மிதித்து போடத்தக்கதாக சாத்தானுடைய சகலவிதமான கிரியைகள்
காரியங்கள் எல்லாவற்றையும் அழித்து போடுவதற்கான ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை எனக்காக உங்களுக்காக ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ பழைய பாட்டிலே இந்த ஐந்து ராஜாக்கள், புதிய பாட்டிலே எத்தனை பேராக இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், அதை குறித்து தான் நாங்கள் நாளைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ அப்போ ஆகையாலே இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், சரியாய் புரிந்து கொள்ள உதவி செய்வார். அதன்படி நாங்கள் யுத்தம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென்.